வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னால் முடியவில ரோஹித் சர்மா நீங்க பார்த்துக்கோங்க பாண்டியா எடுத்த திடீர் முடிவு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய கேப்டனாக பொறுப்பேற்று உள்ள ஹர்திக் பாண்டியா அவர்கள் குஜராத் அணிக்கு எதிராக நடைபெற்ற முதல் போட்டியின் போது தோல்வியை சந்தித்தது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கேலியும் கிண்டலையும் ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமில்லாமல் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டியிலும் மும்பை அணி தோல்வியை சந்தித்ததில் இருந்து பாண்டியா குறித்த செய்திகள் தான் அதிகம் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து உள்ளது. அந்த வகையில் இந்த தொடரின் முதல் போட்டியில் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை சந்தித்திருந்த வேளையில் முதல் வெற்றியை தேடி பாண்டியா தலைமையிலான மும்பை அணி ஹைதராபாத் நகரில் நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான எட்டாவது லீக் போட்டியில் பங்கேற்று விளையாடியது. இந்த போட்டியில் டாஸில் வெற்றியை பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஹர்திக் பாண்டியா அவர்கள் முதலில் பவுலிங்கை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய எஸ்ஆர்ஹெச் அணியானது மும்பை அணியை வெளுத்து வாங்கி 277 ரன்களையும் குவித்தது. அதன் பின்னர் 278 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 246 ரன்களை மட்டுமே குவிக்க 31 ரன்கள் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் அணி அபார வெற்றியையும் பெற்றது. இந்நாளையில் தான் இந்த போட்டியின் போது முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை பாண்டியா ஃபீல்டிங் செய்ய செட் செய்ய உதவிக்கு அழைத்தது பெரிய அளவில் கவனிக்கப்படும் விஷயமாக மாறியது. ஏனென்றால் முதல் போட்டியின் போது கவர் திசையில் நின்ற ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனை நோக்கி ஃபீல்டிங் செய்யுமாறு ஹை காட்டிய பாண்டியா ஃபீல்டிங் மாற்றம் செய்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவை எவ்வாறு அவர் அவமரியாதையை நடத்தலாம் என்றெல்லாம் பேச்சுக்களும் எழுந்தது. இந்த நிலையில் தான் ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்ஹெச் அணியின் வீரர்கள் சிக்ஸரும் பவுண்டரியுமாக வெளுத்து வாங்க களத்தில் கேப்டனாக என்ன செய்வதென்று புரியாமல் விழிப்புதுங்கி நின்ற பாண்டியா அவர்கள் ரோஹித்திடம் ஃபீல்டிங் செட் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மீண்டும் பழைய கேப்டனாக மாறிய ரோஹித் சர்மா அவர்கள் ஃபீல்டர்களை மாற்றி நிற்க வைத்தார். அதே போன்று பாண்டியாவையும் பவுண்டரி லைனுக்கு சென்று நிற்குமாறு ரோஹித் சர்மா ஃபீல்டிங்கை செட் செய்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்